பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களை சார்ந்து வரும் ஆன்மாக்களுக்கும் உங்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். இந்த அம்மாவுடைய பாத நமஸ்காரம். அம்மா, இன்னைக்கு அற்புதமான நாள், கார்த்திகை ஒன்று. அந்த இதில் வந்து என்னுடைய பிள்ளையாக நினச்சி நான் என் பிள்ளைகளாக நினச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் அம்மாவாக நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் வந்து எல்லாரையும் என் பிள்ளைகளாக நினச்சி ஒன்று சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி ஐயா வந்து செந்தில் சார் வந்திருந்தாங்க. வரவும் சரி நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேம்மா. அம்மா, இன்றைக்கி வந்து கார்த்திகை ஒன்று. அப்போ இந்த தீபம் பார்த்துக்குங்க, மண் தீபத்தில் விளக்கு ஏற்றுவோம். எந்த நாளும் நான் ஏற்றிட்டுருப்பேன். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கார்த்திகை விளக்கு வந்து என்ன, ஒருத்தவங்க சொல்லுவாங்க சங்கர் பகவானுக்காக வந்து நல்ல ஒரு அற்புதமான நாள் அப்படின்பாங்க. அப்புறம் வந்து அசுரரை கொள்றதுனால ஒரு நல்ல நாள்ன்பாங்க. இப்படி தெய்வங்கள் காரியத்துக்கும் இந்த சூரியன் பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்காருன்னு சொல்ற நாளும் சொல்றது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்களோ பார்த்துருக்க மாட்டீங்க, நம்மளும் பார்த்துருக்கோங்க மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் சொல்லும்போது அதை நம்பாமையும் இருக்கவும் முடியாது. அதுதான் உண்மைன்னு சொல்லி, உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை, மறுக்க வரல. ஆனால் இந்த தீபம் எதுக்கு ஏற்றுறோம், மண் தீபம்ங்கிறது எதுக்கு? இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி கேட்டிருப்பீங்க, மண் தீபத்தில் விளக்கு ஏற்றுனா மிக சிறந்த அற்புதமான விளக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. அது எதுக்குமா? முன்னோர்கள் வந்து நம்மளை சார்ந்து வர ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறப்பு இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லார் வீட்லேயும் இறப்பு இருக்கு. அப்போ அந்த இறப்பு மனிதன் வந்து இறந்ததுமே என்ன விளக்கில், அகல் விளக்கில், அதாவது இந்த மண் விளக்கில் தான் தீபம் போடுவோம். நல்லா நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த மண் தீபத்தில் ஏற்றும் போது என்ன ஆகும்னா, ஆத்ம சந்தோஷப்படுது. அப்போ உங்களை சார்ந்து வர ஆத்மாவுக்கும் ஆன்ம சக்திக்கும் இந்த மண் விளக்கு ரொம்ப அற்புதத்துடைய சக்தியை சுடர்விட்டு எரியுது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இப்போ பாருங்கள், மிஷின் மாதிரி ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், துன்பங்கள்லேயே துன்பங்களாக நிறைஞ்சி இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அப்போ வந்து சில பேர் வந்து விளக்கு ஏற்ற முடியாமல் போயிடுது. அப்போ இந்த வருடங்களில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை அன்றாவது நம்ம அந்த நினைவூட்டுறோம். இப்போ பரீட்சைக்கு எப்படி நம்ம படிக்க போகிறோம், அந்த மாதிரி நம்ம நினைவுகளை வந்து நினைவூட்டும் போது அந்த தீபத்தை ஏற்றி முன்னோர்களையும் மூதாறுகளையும் நம்ம நினச்சி, நீங்கள் எதுக்கோ நீங்கள் நினச்சிட்டு விளக்கு ஏற்றினாலும் அந்த முன்னோர்கள் மூதாறுகளுக்கும் ஆத்மசக்திக்கும் ஆன்ம சக்திக்கும் இந்த விளக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக விளக்கு எரியுதுமா. அது மாத்திரம் இல்லை, இப்போ பாருங்கள் நிறைய வீடுகளில் வந்து அந்த கார்த்திகைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எப்படி நாள் சிறிய கஷ்டப்படுறவங்கள்லேருந்து கோடீஸ்வரர்கள்லேருந்து எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுற மாத்திரம்ல கோயில்களையும் போய் விளக்கேற்றுறதுக்குரிய இதுகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த கோயிலில் போய் விளக்கேற்றும் போது நீங்கள் நிறைய இடங்களை பார்த்துப்போம், மண் விளக்கு எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றுவாங்க. மண் விளக்கு தான் எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றுவோம் நம்ம. அப்படி விளக்கேற்றும் போது பக்கத்தில் வந்து விளக்குக வந்து அப்படி எரிஞ்சு அமர்ந்து போயிருக்கும். அப்படி எரிஞ்சு அமர்ந்து போயிருக்கும் போது நம்ம அதை கண்டு காணாமல் என்ன பண்ணுவோம், நம்ம விளக்க வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்துடுவோம். இது வந்து இது என்ன தெரியுமா, நம்மள வந்து நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், வேதனைப்படுறோம், சொந்த பந்தங்கனால விளக்கப்படுறோம், நம்மளை கூடவே இருக்கிறவங்கள நம்மளை புரிஞ்சுக்கிறாம இருக்கும்போது நம்ம வந்து அந்த துன்பத்தில் யாருமே கை கொடுக்க முடியாமல் போயிடும். இதே மாதிரி தான் நம்ம பக்கத்தில் உள்ள விளக்குகளை நம்ம தெரியாமல் அதை கண்டுக்காம கண்டும் காணாம நம்ம எண்ணெய் ஊற்றாம நம்ம விளக்க மாத்திரம் சுயநல விதமாக நம்ம ஏற்றி வச்சுட்டு வரும்போது நம்ம கண்ணு முன்னாடியே அந்த விளக்குகள் அமரும். நம்ம நிறைய கோயில்களை பார்ப்போம், அந்த விளக்கு வந்து அமர்ந்து போவோம். சில பேர் அமரும் தருவாயில் இருக்கும், சில பேர் நல்லா அமர்ந்து நிறைய குமிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம அதை பற்றி கண்டுக்கவே வந்துடுவோம். ஆனால் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அந்த கொண்டு போற அந்த விளக்கு கொண்டு போய் நம்ம விளக்கு ஏற்றுறதை காட்டிலும் நம்ம கொண்டு போற எண்ணெய்களை அந்த அமர போற தருவாரில் இருக்கிற எண்ணெய்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய்களை ஊற்றி அதை சுடர் விட்டு எரிகிறத ஆத்ம திருப்தியை அதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு கடவுளுக்கு அவங்க துன்பம் விலகட்டும் நம்ம நினைச்சிட்டு வரும்போது நம்ம துன்பப்பட்டு கீழே விழுகிற அதே டயத்தில் நமக்கு யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு கை கொடுத்து நம்மளை மேலே தூக்கி காப்பாற்றுவாங்க. அதுதான்மா இந்த தீபத்துக்கு உரிய தத்துவமே. அதை நீங்களும் வந்து செய்யணும். அது மாத்திரம் இல்லை, சூரிய நாராயணன எல்லாருக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. சூரியன் இல்லைன்னா எந்த தாவரங்களும் இல்லை, மனித வாழ்வுக்கு இல்லை, நம்ம பிறக்க முடியாது, இப்போ வாழ முடியாது. இருந்த சூரியன் இல்லாத ஒரு இதிலேயே கடவுள்களையே தலைவராக விளங்கக்கூடியவர் சூரியன். ஆனால் கடவுள்னு அவர் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அதை காலத்தில் கிருஷ்ண பகவான் வந்து கடவுளாக இருக்கார், கண்ணன் பகவான் வந்து இருக்காரு.
ஆனால் அப்படிப்பட்ட சூரிய நாராயணனுக்கு அது தவிர்க்க முடியாத துன்ப நெறியில் இருக்காருன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? முடியாது. இப்போ கர்ணன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து தன்னுடைய மையனை தன்னுடைய இரு கரங்கள் நீட்டி தன்னுடைய பக்கம் வந்து இழுத்துட்டார். நிறைய பேர் கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கர்ண சூரிய பகவான் போய் கர்ணன்ட்ட கேட்குறார், கண்ணா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நான் ரொம்ப நாள் என் மனசு வலிச்சுட்டே இருக்கு, நான் வந்து என்னுடைய கடமைகளை நான் சரியாக தான் பண்ணுறேன், ஆனால் எனக்குன்னு பிறந்த ஒரு மையன் அதை நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் தான் பெரிய மனசு வந்து தாராள மனசாச்சே கண்ணனுக்கு. அட்டி விடுவரும் அவரே, கிள்ளி விடுவரும் அவரே, நம்மளை ஆர்த்தி எடுக்கிறவரும் அவரே, எல்லாமே உலக நாயகன் அவர் தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, தாராளமாக சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சொல்றாரு, என்னுடைய மயன் இந்த பூலகத்துல பிறக்கும் போது தாயால வந்து தண்ணியில போட்டு தூக்கி, எல்லாருக்கும் வந்து எல்லா தாய்மார்களுக்கும் மூத்த பிள்ளையும் கடப்பிள்ளையும் ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய பிள்ளையா தான் நினைப்பாங்க எல்லா தாய்மார்களும். ஆனா கர்ணன் பிறக்கும் போதே வந்து அவர் வந்து தாயால தூக்கி எறியப்பட்டாப்ல. சரி, அது போதாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எடுத்து அவரை வந்து குதிரை வாகனம் வளர்க்குறவர் வந்து வளர்த்தாரு அந்த குழந்தைய. வளர்த்தது இல்லாமல் அவர் வந்து ஒரு ராஜகிட்ட போயிட்டு ஒரு உண்ண உணவும் அவருடைய கலைகளை இது பண்ணுறதுக்காகவும் அவருக்கு சாப்பிட்ற உணவுக்காக ஒரு நண்பனுக்கிட்ட வந்து சரணகிரி புரியும் போது பல துன்பத்துக்கு ஆளானார். அவருக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியோ எந்த இதுவும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சு. அவருடைய வளர்ந்த வளர்ப்பு வந்து இவர் வந்து சத்திரிய குலமாக இருக்காரு, இவர் மன்னர் பரம்பரை இல்லை, எதுவுமே இல்லை, இவர் ஒரு விஷமான்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பலை. அவரை வந்து ஒதுக்கிறாங்க. ஒதுக்கும்போது ரொம்ப வேதனையில் வந்துட்டு இவருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாயிருது. அம்மாவும் வந்து தன்னுடைய அஞ்சு பிள்ளையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கர்ணன்கிட்ட வர்றாரு. சத்தியம் கேட்டு, கர்ணா நீ ஏன் பக்கம் வந்துரு அப்படின்னு. அப்போ வந்து கர்ணர் சொல்கிறாரு, அம்மா நீ இப்போவா தாயான்னு சொல்ல, அதுவும் நீ சொல்ல இருக்க முடியல, என்னை இறக்கும் போதாவது நீ மகனேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் பிறந்த கடனை அது ஒன்றாவது எனக்கு கிடைக்கட்டும். அப்போ வந்து அப்போ கூட என்ன சொல்கிறாப்புல, அஞ்சு பிள்ளையும் காப்பாற்றணும் அப்படிங்கப்போது என்ன அர்த்தம், தாயே உன்னுடைய அஞ்சு பிள்ளைனால நீ சாவு வேணாங்கல, ஆனால் அஞ்சு பிள்ளை சாகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வந்து தாயை வந்து அங்கே கொல்லக்கூடிய தள்ளுக்கு தள்ளப்பட்டு வந்துடா. சரி, இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய கலைகளையாவது நல்லா கற்றுக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இவர்கிட்ட போய் கேட்கும்போது அவரும் வந்து, நீ இந்த குளத்தில் பிறந்தவன் உனக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன், நீ யாருன்னு தெரியாது, நீ எங்கேருந்து பிறந்த வளர்ந்தேன் தெரியாது, உனக்கு கற்றுத்தர மாட்டேன்னா. அப்போ வந்து இவர் வந்து பொய்யா ஒரு அந்த கலைகளை கற்றுக்கிறாரு. அப்படியும் போது அந்த கலைகளும் இவனுக்கு வந்து பயன் இல்லாமல் போயிடும்னு அவர் வந்து சபிக்கப்படுறாரு இவரை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம். சரி, இதெல்லாம் போதாதுன்னு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டில் போயிட்டு ஒரு மான் சொல்லி வேட்டை எடுக்கும்போது ஒருவன் வந்து இவருடைய அம்புனால சாக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறாரு. அதையும் அதுக்குரிய சாபத்துக்கு உன்னுடைய இதில் வந்து வேலில் உனக்கு வந்து தேர் ஓட்டி உன்னை விட்டு போயிடுவான், நீ அதில் சாகணுங்கிற சபிக்கப்படுறாரு. இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாகி வந்து இறக்குறாரு. இப்படி என் மையன் என்ன தப்பு செய்தா அப்படி ஆகி நீ இப்படி பண்ணுறியன்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூரிய நாராயண கண்ண பிரம்மாண்ட. அப்போ கண்ணர் வந்து சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ சொல்கிறதுனா நாயன் தான், நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் இந்த உலக கடவுள், நீ கண்ணன் அப்படின்னு. இப்போ நான் மாத்திரம் என்ன, எனக்கு என்ன சாதாரண விஷயமா, ஜெயிலுக்குள்ளே பிறந்த ஐயா, நான் ஜெயிலுக்குள்ளே பிறக்கும் போதே என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் ஜெயிலுக்குள்ளே பிறந்தேன். அது மாத்திரம் இல்லை, என்னை தூக்கிட்டு போய் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தூக்கிட்டு போய் ஒரு யசோதை கிட்ட கொண்டு போய் விடும்போது நான் ஆடு மாடுகளோடு வளர்ந்தேன். அப்போ கூட நான் விரும்பின பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ண முடியலை. அப்போ எந்த பெண்கள் வந்து பாதித்த பெண்களுக்கு நான் உதவி செய்ய போனேன், அந்த உதவி செய்ய போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் வந்து எனக்கு வந்து என் பக்க பலமாக அவங்க கூடயே நான் இருக்க வேண்டிய நிபந்தனைக்கு கெட்ட பேருக்கு ஆளானேன். இன்னும் ஒரு நான் பல துன்பலுக்கு ஆளானேன். ஒரு கண்ணன் ஒரு கடவுளாக இருந்து என்னைக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல, ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும், அம்மா நான் துன்பத்தில் இருக்கேன், நான் சூசைட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அண்ணன் பிரிஞ்சிட்டான், அம்மா பிரிஞ்சிட்டாங்க, அப்பா பிரிஞ்சிட்டாங்க, கணவர் என்னை கைவிட்டாங்க, நான் ரொம்ப நேசித்தேன், என் நண்பன் பிரிஞ்சிட்டான், நான் வந்து இனி வாழவே பிடிக்கல, இந்த உலகத்தை விட்டே நான் சாக போகிறேன், இப்படி எவ்வளோ பேர் மனிதனாக பிறந்த சிறு
புழுவுக்கு கூட துன்பம் இருக்கும்போது, நம்ம ஆறு அறிவு படைச்ச எல்லா கலைகளும் தெரிஞ்சு நம்ம மனிதனா பிறந்திருக்கும் போது நமக்கு துன்பம் இருக்காதா? அந்த துன்பங்களெல்லாம் பிறந்த அந்த துன்பங்களால நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மிக சிறந்த உலகத்திலேயே ஜெயிக்க முடியாத ஒரு அற்புத சக்தி உங்களுக்குள்ள ஆற்றல் கிடைக்கும். அதை நினைச்சு நீங்க வறந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து பேசப்படுறாங்க எல்லாருக்கிட்டையும், மகாபாரதம் ராமாயணத்துல எத்தனையோ பேர் வந்து இருந்திருக்காங்க, ஆனா துன்ப நெறி உள்ளவங்க தான் இன்னும் பேசப்படுறோம். கண்ணர் வந்து நிக்கிறாரு, கண்ணப்பிரமா நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்க துன்பப்படுறீங்க, நீங்க நிப்பீங்க, தெய்வமா பேசப்படுவீங்க, உங்க குடும்பத்துக்கு ஆலமரமா இருப்பீங்க. அதுக்காக இந்த தாய் சொல்ற துன்பத்தை நினைச்சு மறந்தாதீங்க. கண்டிப்பா நான் அது மாதிரி என்னை தேடி நிறைய பேர் வரீங்க, எல்லாரையும் என்னால் பார்க்க முடியல, கண்டிப்பா பார்ப்பேன். நீங்கள் பேசி அதாவது மொபைல வாட்ஸ்அப்னு சொல்கிறாங்கள அதில் நீங்கள் அனுப்புங்க. ஒரு நாளைக்கு 20-30 தான் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன் உங்களை. அப்புறம் வந்து மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், 3 மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒரு இடத்துல பார்ப்பேன். அப்போல்லாம் நீங்கள் வாங்க, என்னை வந்து தவறாக நினச்சிக்காதீங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஹரி ஓம் நம சிவாய. நான் வந்து என் பிள்ளைகளை தானே நினைக்கிறேன், பிள்ளைகிட்ட வந்து காசு எந்த தாயாவது பிடுங்கன்னு நினைப்பாளா? அதனால நான் வந்து காசை விரும்பலை. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்வு கிடைக்கும் போது நானே போய் எல்லாத்தையும் இப்படி தீர்வாக போகுது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ அவங்களாம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையை கொடுத்தா அதுவே போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செங்கலோ அதோ கொடுத்தா போதுன்னு இருக்கேன். எனக்கு வந்து இந்த காசு பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உணவே எனக்கு கிடைக்காது. மாசத்துல ஒரு நாள் தான் நீங்கள் கொடுக்குற யாசகத்தில் வாங்கி தான் நான் சாப்பிட்றேன். இப்போ இந்த இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக நான் விரும்பலை. ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த காரியம் செஞ்சால் தான் நான் ரூபா உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி காசு வேண்டாம். அதனால தான் நான் வந்து அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி தர்ம காரியமாக செய்கிறேன் என் பிள்ளை நினைச்சு. அதாவது நிறைய பேர் சொல்றாங்களா, அந்த மாதிரி நான் எங்களுக்கு வேலை நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு நான் காரியம் முடிச்சு கொடுக்குறேன்னு எனக்கு நீங்கள் ஒரு கிலோ அரிசி தர வேண்டாம். உங்களுக்கு அந்த டய வரும், அதுக்குரிய அவங்களுக்கு அந்த பரிகாரம்லாம் நான் சும்மாவே அவங்களுக்கே சொல்லிடுவேன். அது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். திட்டுறாங்க, மதத்தான் சொல்றேன். ஒரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே அதுலயே எத்தனை போன் கொடுத்துருக்கேன், 5-6 போன் கொடுத்துருக்கேன். ஒரு மனிதர் எத்தனை போன் எடுக்க முடியும்? அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க 55 பேர் வந்தாங்க எனக்கு. அப்படியே எவ்வளோ பேர் நான் சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாலும், நான் உடல் ரீதியாக பார்க்கும்போது நான் ஒரு நானும் பூலோகத்துலேருந்து அப்படி குதிச்சு வரலையா, சாதாரண மனசு தானே. அப்போ எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுது. அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு கர்மா வினை தீரப்போது பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னா நானே வந்து அவங்க அந்த ஆபத்தை விளக்கி இதெல்லாம் சொல்லி தருவேன். என்கிட்ட பேசுறாங்க, நான் போன் எடுக்கிறனாவே அவங்களுக்கு தீர்வு மாதிரி தான் நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அப்ப கர்மாக்கள் அவங்களோட சார்ந்து இருக்கிற ஆன்மாக்கள் என்னை எடுக்க கூடாது, அதுவே எனக்கு தண்டனை கொடுக்குது இல்லையா, இப்படி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எடுக்காதீங்கன்னு சொல்லும் போது நான் எடுத்தேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுயா? ஆமா, 5 தலைமுறையா பரம்பரை பரம்பரையா கொஞ்சம் கூட தளர்ச்சி எடுக்க முடியாம துன்பத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கிறதும் அதே மாதிரி எடுப்பாங்க. நான் அதை எடுக்காதீங்கன்னு நானே போன் பண்ணி சொல்லிடுவேன், எடுக்காதீங்க, இன்னும் துன்பம் வரப்போகுது அப்படின்னு. சில பேர் வந்து 1000-1001 வந்து 3 தலைமுறையே 5 தலைமுறைக்கு உள்ள கணவன் மனைவியே இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டு பாராட்டி வேற வழியில போகாம இப்படியே இருங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இங்க வந்தவங்கன்னா பிரச்சனை சொல்லவே தேவையில்லை, ஆனா இதுல சொல்லக்கூடாது இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனைகளை, கணவனை பிரிஞ்சவங்க இருந்திருக்காங்க, நண்பர்களை பிரிஞ்சவங்க இருந்திருக்காங்க, குழந்தை தன்னுடைய அதிகமா வந்து தன்னுடைய தாயை வந்து யாருமே நேசிக்கிறது இல்லை, தாய்மார் வந்து ரொம்ப அழுகுறாங்க, பையங்க வந்து தன்னுடைய தகப்பன் பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. இந்த பூமிக்கு கொண்டு வந்த தாய் தகப்பனை தயவு செய்து இந்த அம்மா பேச்செல்லாம் எப்படி கேட்பீங்க? பெற்றவங்களே கேட்கலன்னு என்ன எப்படி கேட்பீங்க? அவங்க பேச்ச கேளுங்க, அதுவே உங்களுக்கு பேராக பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்துல முட்டை வச்சிருக்கீங்க, அதாவது அவங்க கொண்டு வருவாங்க இல்லையா,
அவங்க கொண்டு வந்து அவங்க முட்டைய பேர் எழுதி இதில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சனிக்கட்டுன்னு சொல்லி கட்டி விடுவேன். அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அது அந்த முட்டை வந்து அதுக்குள்ளே வந்து புழு இதாக இதாக வெளியே வரும், அதுவாக உடஞ்சி இதாக வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை காட்டலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே அற்புத சக்தியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஆண்டவன் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சிருக்கணும். பக்கத்துலேயே இருக்கும் அவ்வளோ அற்புத இங்கெல்லாம் நமக்கு நம்மளுக்கு அது ஒரு விடையெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிற மாட்டோங்கிறோம். மக்களை நேரடியாக சந்திச்சிங்க சமீபத்தில் சென்னையில் ஸ்ரீலட்சுமி மாரி ஒன்று நிமிஷம். நிறைய பேர் வந்து இந்த அம்மா என்ன ஹோட்டலுக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஹோட்டல் அப்படிங்கிறது நான் ரூம்பு போட்டு உட்காந்துருந்தாலோ வச்சுருந்தாலோ அவங்க ஏதோ நான் சொகுசாக இருந்தால் சரி அவங்க சொல்ல வேண்டியது சொல்லலாம், நியாயமான வார்த்தை. அது வந்து எனக்கு என்ன மகால்லாம் போய் பிடிச்சேன், அப்புறம் வந்து போலீஸில் வந்து வேற உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை, மக்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காக சார் இந்த ஒரு சிலவங்கெல்லாம் வச்சு வேறு வழி இல்லாமல் அந்த இது பண்ணேன். பண்ணதுனால நிறைய பேருக்கு அதில் வந்து பலன் அளிச்சிச்சு. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, வெளிநாடு மலேசியா, லண்டன், யூகே, அமெரிக்கா எல்லா ஊர்ல இருந்தும் இப்ப போற மாதிரிக்கு தை மாசம் சென்று கிளம்புவேன். பிரச்சாரம் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இப்ப உங்களை சந்திக்கிறேன்னா பரமக்குடியில வந்து அமாவாசைக்கு 5ஆம் தேதிக்கு முன்னாடி போயிருவேன். அமாவாசை முடிஞ்சு ஒரு 5 நாள் இருப்பேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஊரும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு சீக்கிரம் ஒரு நாள் எல்லாரையும் மொத்த பேரையும் ஒரே இடத்துல வர வச்சு எல்லாருக்குமே அந்த இதை சொல்லி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் பார்க்கக்கூடிய மக்கள், திட்டக்கூடிய மக்கள், விவசாயம் பண்ற மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை அறிவுரை என்ன? அந்த பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்ல போறேன்? அது ஏன் பிள்ளைங்க தானே என்னை தேடி வந்தே நீங்க திட்டலாமே, அதுல திட்டுனதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னை தேடி வரலாமே, நான் அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன்னு. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க, நீங்க இதெல்லாம் தப்பு இல்லை, நீங்க என்கிட்ட காமிச்சு கொடுங்க, நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்னு சொல்லலாமே, நான் காமிக்கிறதுக்கு தயாரா இருக்கேனே. அதில் சொல்லி அதில் ஒருத்தவங்க என்னை உண்மையிலேயே அம்மாவாக ஏற்றுக்கிட்டவங்க மனசு கஷ்டப்பட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து எங்களுக்கும் அம்மாண்டு போட தெரியலம்மா, ஆனால் இப்படி உங்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லா தெரியல. இப்போ பண்ணுறதுனால பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டும், போற்றுவார் தூற்றுவார் தூற்றுவாருங்கிற மாதிரி திட்ட பிள்ளைய 5 பிள்ளையில ஒரு பிள்ளை தான் நல்லா இருக்கும், 4 பிள்ளைய நல்லா இருக்காது இல்லையா? அது மாதிரி அந்த பிள்ளைகள் என் பிள்ளையா நினைச்சுக்கிறேன். 6 மணி மேல உங்க போன் பண்ணாம இருந்தா அந்த வாட்ஸ்அப்ல வர்றவங்களுக்கெல்லாம் நான் பதில் அளிக்க முடியும். நைட்டும் பகலும் போன் பண்ணிட்டே இருந்தா நான் எப்படிதான் பதில் அளிக்க முடியும்? 1 மணியா இன்னைக்கு வேணா பாருங்க, விடிய விடிய போன் வந்துட்டு இருக்கும். அது சரி, அப்ப அதாவது வெளிநாட்டுல உள்ளவங்க தான் என்ன, இப்ப வந்து கன்னடாவில வந்து பகல், இங்க வந்து நைட்டு, இங்க நைட்டுங்கும் போது அங்க பகல். அப்ப அவங்க போன் பண்றாங்கன்னா நியாயம் உள்ளது, அவங்களே வாட்ஸ்அப்லதான் வர்றாங்க, நியாயம் உள்ளதான. நம்ம ஊர்ல உள்ளவங்களே என்ன பண்றாங்க, தண்ணிய போட்டுட்டு உட்காந்துட்டு அப்பதான் அம்மா ஞாபகம் ரொம்ப வந்துருது அவங்களுக்கு. என்னம்மா ஞாபகம் வந்துச்சு எனக்கு, எனக்கு நல்ல வழிகாட்டியான்னு கேக்குறாங்க, தண்ணிய போட்டுட்டு இது பண்றாங்க, கூப்பிடுறாங்க. நான் அவங்களுக்கும் பொறுமையா பதிலாம் சொல்றேன். நானு அவங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன ஊர்காய கேக்குறாங்க, நான் எதுக்கு மீடியாவுக்குள்ள வந்தேன், அதுதான் என்னுடைய கர்மாவினை. இது கூட நான் உங்களை தேடி வரல, நீங்க தான் தேடி வந்தீங்க. என்னுடைய கர்மாவினையே சரி, அவங்களுக்கும் தாயா இருந்து பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு. சரி சொல்லுவோம்னு சொல்லுவேன். சில பேர் வந்து நிறைய ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க, அதையும் கேட்டுக்குவேன். எல்லாத்துமே டைரக்ட் நம்பர் தானே, பர்சனல் என்ன இருக்கு? இதுல 5 பேர் பண்றாங்க, போன பண்ணணுமா? 5 பேர் அவங்களையவே திட்டாங்களாம், நீ போய் சொல்ற பிராட் பண்ற வைக்கிறேன்னு. நீங்க வரலாம், வந்து என்ன அட்ரஸ் சொல்லியிருக்கேனே, வந்து இங்க 50 பேர் இருக்காங்களா 20 பேர் நீங்க இருந்து என்னை பார்த்துட்டு இன்னும் திட்டிட்டு கூட போகலாம், வேணாம் சொல்லல. ஆனா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டுலாம் என்ன வந்து ஒரு தாயா தான் இருக்கேன். சரி உங்க தாய்களே நீங்க மதிக்கலேங்கும் போது என்ன எப்படி மதிக்க போறீங்க? பரவாயில்ல, என் பிள்ளைங்க தானே, நான் இதெல்லாம் ஏத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிவபெருமானோடைய லீலை இல்லையா? அது மாதிரி இது ஒன்று.
அதாவது அது அது பண்ணும்போது நான் சொல்லலாம். ஏன்னு கேளுங்க, இமயமலையிலலாம் நாங்கள் வந்து ஐஸ்குள்ளே உள்ளதான் உட்காருவோம். அது எனக்கு ஐஸில் உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. மக்களுக்காக கண்டிப்பாக நான் அது ஒரு நாள் பண்ணித்தரேன். சிவாயணம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்ரீலக்ஷ்மி ஹரி ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.